என்னுடைய மூளைக்குள் சென்று என்னை விடுதலை செய்த, என்னை மிக மிக சந்தோஷிக்க வைத்த, நான் மிக சுதந்திரமான ஒரு ராஜாணி பறவையை போல் பறக்க செய்த ஒரு கருத்து என்னை வந்து சேர்ந்தது. நான் அதை இங்க கடத்துற இறைவனிடத்தில் நான் வேண்டுகிறேன், எந்த உணர்வை நான் பெற்றேனோ அதே உணர்வை நீங்களும் பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு இதை நான் கடத்துறேன். சின்ன வயசுல ஆங்கிலத்துல சில கதைகள் சொல்லுவாங்க, தமிழ்லயும் சில கதைகள் சொல்லுவாங்க. அந்த கதைகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த சிலபஸ்லயும் இருக்காது, ஆனா கூடவே வரும். காக்கா கதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கூடவே வரும். அப்படி கூடவே வர ஒரு கதை தான் கிராஸ் ஹாப்பர் கதை. கிராஸ் ஹாப்பர், ஒரு கிராஸ் ஹாப்பர் இருந்துச்சா, கிராஸ் ஹாப்பர்னு இங்கிலீஷ்ல சொன்னா வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளிக்கு என்ன வேலைன்னா, அது ஒரு கையில ஒரு கிட்டார் வச்சிருக்குமா, எப்ப பார்த்தாலும் கிட்டார் வாசிக்கிட்டே இருக்குமா, நிறைய எறும்புகள் தெரியல அந்த கதை, நிறைய எறும்புகள் வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு மழை வந்துருச்சு, மழை வரும்பொழுது சேமிச்ச உணவை எல்லா எறும்புகளும் சாப்பிடுது, இது பட்டினியால வாழுது. அப்போ ஒரு எறும்பு சொல்லிச்சான், அறிவு இருக்கா உனக்கு, பறந்து பறந்து போய் சாப்பிட்ற, வெறும் கிட்டார் மட்டும் வாசிக்கிட்டே இருக்கிற, இப்ப மழை வந்துருச்சு, எங்க உனக்கு சோறு, இங்கவா நான் உனக்கு பிச்சை போடுறேன், ஆனா ஒண்ணு செய்யணும், இனிமேல் நாங்க உழைக்கிற மாதிரியே நீயும் உழைக்கணும், அப்பதான் நீ உருப்படுவ, இங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்டு சோறு போட்டுச்சு. சோறு போட்டு கிட்டாரை வாங்கி வச்சுக்கிச்சு. அடுத்த நாள் இருந்து கிராஸ் ஹாப்பரா உழைக்குது. அடுத்த மழைக்காலத்தில் அது நிம்மதியாக இருந்தது என்று கதை முடிகிறது. ஆனா அந்த மனிதவள மேம்பாட்டுக்காரர் எங்க விட்டாங்களோ அங்கிருந்து கதையை பிடிச்சாங்க. இதாங்க இனோவேஷன் அப்படிங்கிறது, இனோவேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது. என்ன செஞ்சாரா, அந்த அந்த கிராஸ் ஹாப்பர் வந்து டெய்லி போய் உழைக்குது, அதுக்கு பிடிக்கலீங்க, டெய்லி வேலை செய்யறது அது பிடிக்கல, அது கிட்டார் வாசிக்கிறது தான் பிடிக்குது. ரெண்டு நாள் வேலை செஞ்சது, மூணாம் நாள் சொல்லிச்சு அந்த எறும்பை கூப்பிட்டுங்கவா, மரியாதையா என் கிட்டாரை கூடு, செத்தாலும் சாவேனே தவிர, கிட்டார் வாசிச்சுட்டே பட்னியால சாவேனே தவிர, என் இசையெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது, உன்ன மாதிரி நான் வந்து லைன்ல கியூ கட்டிட்டு எல்லாம் உழைக்க முடியாது, நான் அதுக்காக பிறக்கல, நீ வேற நான் வேற, என்னை உன் கூட்டத்துல சேர்த்துக்காத, மரியாதையா என் கிட்டாரை கொடுந்துச்சா, சரி ஒழிஞ்சு போன்னு சொல்லிட்டு அது கிட்டாரை கொடுத்துருச்சு. கிட்டாரை வாங்கி வச்சுக்கிட்டு ஹான்னு வாசிக்குது கிராஸ் ஹாப்பர், வாசிக்கிட்டே கண்ணை மூடி வாசிக்கிட்டே கண்ணை திறந்து பாக்குது, எல்லா எறும்புகளும் லைனா போயிட்டு இருந்துச்சான் நெல் எடுத்துட்டு. சரி ரெண்டு நாள் நாமளும் வேலை செஞ்சோம்ல, அதை பார்க்கும்போது மியூசிக்கை நிறுத்தி இருக்கு. மியூசிக்கை நிறுத்தின உடனே அந்த எறும்புகளுடைய வேகத்தில் வேகம் குறைகிறது. என்னடா அது குறையுது, மறுபடியும் எடுத்து வாசிக்குது, வேகமா போகுது எறும்பு, வாசிக்கிறது குறைக்குது, ஸ்லோவா போகுது எறும்பு, இதான் வேலையா. சாயந்தரம் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுச்சு ஒவ்வொரு எறும்பையும், இங்க வா, என்ன கூட்டத்துல இருந்து நகத்தை நல்லா இருந்த ஜாலியா வாசிட்டு இருக்கிறேன், ஆனா நான் வாசிக்கிறது எனக்கு மட்டும் ஜாலி இல்ல, உங்களுக்கும் ஜாலின்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா யா, நீ வாசிக்கும் போது எங்களுக்கு உழைக்கிறதுக்கான ஒரு ஒரு வெளி தெரியாம நான் போய் உழைக்கிறேன், அப்ப நான் வாசிக்கிறேன். ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு ஒரு நெல் எடுப்ப, பத்து எடுப்ப, ஒன்பது நீ வச்சுக்க, ஒரே ஒரு நெல் மட்டும் எனக்கு தெரியா, கூலி நான் உனக்காக வாசிக்கிறேன். ஓகேச்சா, ஒரு ஒரு எறும்பு ஆயிரம் எறும்பு எறும்பு கிட்ட டீல் போட்டுச்சு, டெய்லி ஒரு எறும்பு ஒரு நெல்மணிய கொடுக்குது கிராஸ் ஹாப்பருக்கு, ஆயிரம் நெல்மணி டெய்லி கிடைக்குது, டெய்லி உழைக்கிற எறும்புக்கு பத்தே பத்து நெல்மணி தான் கிடைக்குது, ஏனென்றால் அது உழைக்க மட்டுமே செய்கிறது. ஆனால் கிராஸ் ஹாப்பர் தான் தன்னுடைய வாழ்க்கை எது பேஷனாக நினைத்ததோ, தான் எதை மிக மிக விருப்பப்பட்டதோ, அந்த விருப்பப்பட்டதை செய்து கொண்டே அடுத்தவர்களையும் கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அது ஆயிரம் நெல்மணியை சேர்த்து கொண்டிருந்தது என்று சொல்லி முடித்தார். முடித்துவிட்டு சொன்னார், நீங்கள் எல்லாம் எறும்புகள், நான் கிராஸ் ஹாப்பர், எனக்கு பேசுவது மிகவும் பிடிக்கும், நான் பேசிக்கொண்டே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் உழைக்கிறீர்கள், உழைத்துக் கொண்டே சம்பாதிக்கிறீர்கள், எதை நீங்கள் உழைப்பாக மாற்றுங்கள் என்றால், எது உங்களுக்கு நிரம்ப பிடிக்குமோ, எது இல்லாமல் உங்களால்
வாழவே முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த துணையை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்திற்கு உங்கள் கனவு மேம்படுவதற்கான நகர்வு எளிதாக வந்து சேரும் என்பதுதான் வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி.